பாலம் சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை தொட. யார் அது? சாரிம்மா, நான் குப்பத்தொட்டி நினைச்சிட்டேன். என்ன பீலிங்க? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க. உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வெண்டா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வெண்டா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோ லோன்னு சுத்துற, அதனால அவளுக்கு எல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேனக்கிழங்கு சைஸ்ல உனக்கா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டேன். திடீர்னு கரண்ட் கம்பியில கூட்டி கொடுத்து விடுறேன். அவ கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேச்சாம. என்னைய பெரிய கலரு, அவளுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமாமா. அதனால யாராச்சும் கேக்குறாங்களோ இல்லையோ, தினம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட கருப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நேரா போற, பேசி முடிக்கிற. அன்னைக்கு ராத்திரியே ஆஜாகா பாகா பாஜாகா கொஞ்சம் பாகா பாகா. என்ன பாரு சவுண்ட்? இல்லப்பா, இந்த வெயிட்ல போனாதான் அங்க ரீச் ஆக முடியும். கொஞ்சம் காலையில இருந்து பாத்ரூம்ல தண்ணி வரல. பைப் பிரிப்பேர் பண்றவனுக்கு போன் பண்ணி 1 hour ஆக போகுது. இன்னும் ஆளை காணும். ஏன் லேட் மேன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆஹா, அவன் சொன்னது உண்மைதான். கருப்பா இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல மேல பாக்குறீங்களா இல்ல கீழே பாக்குறீங்களா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓபனா இருக்கீங்க. ஆமா, வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு பெரியவங்க? உள்ள வாங்க, நான் காட்டுறேன். எது எது வீக்கா இருக்கு, எது எது மாத்தணும், இல்ல எல்லாமே புதுசா மாத்தணுமா பாத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். உள்ள வாங்க. இத போய் எவனாச்சும் வீக்குனானா அவன் பேக் நல்லா கண்ணுக்கு அழகா கமகமன்னு கும்முனு தானே இருக்கு. என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதையுமே பாக்காம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாரு. போன நேரத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை என்ன பச்சை பேசுறீங்க? உம்பளை ஆணி எல்லாம் என்னது? மாப்பிள்ளையா? பின்ன என்ன, நீ பைப் ரிப்பேர் பண்ண வந்த ஆள் இல்லையா? இப்ப நான் யாரை ரிப்பேர் பண்ணனும்? ரிப்பேர் ஆன என் ஒய்ஃப் இப்பலாம் உன்னை ரெண்டாவது தடவை கட்ட வந்தவன் நான். உனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கிடைச்சதே தப்பு, இதுல உனக்கு ரெண்டாம் தர வேறையா? குய்யோல கூட்டி கொண்டு வந்தது ரெண்டு பெக்கடிச்ச சீனுகள் தானே வருது, இப்ப வாழல்ல வருது. ஒன்னு போதே, மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஈ ഭാഷകളിലെ പല സൂപ്പർ ഹിറ്റുകളും ഇതുപോലെ സിറ്റുവേഷനിൽ എഴുതിയിട്ടുള്ളത്. ഏത് സമയത്തും റൂമിൽ ഇരുന്നുകൊണ്ടേ തെക്കോട്ടും വടക്കോട്ടും നടന്നു കഴിഞ്ഞാലേ പുതിയതായിട്ട് ഒന്നും വരൂല, പഴയതേ വരൂ. പുറത്തേക്കൊന്ന് ഇറങ്ങി വാ, പുതിയ പുതിയ മുഖങ്ങൾ കാണ്, അപ്പോഴാണ് പുതിയ പുതിയ സബ്ജക്റ്റുകൾ കിട്ടുന്നത്. അപ്പൊ നിങ്ങളെ കൊണ്ട് എനിക്ക് 10 paisa പ്രയോജനമില്ലെന്ന് അർത്ഥം? അതല്ലേ, അവന്റെ മുഖം നോക്കിയേ, ബസ്സിനിടുന്ന കണ്ണാടിയല്ല അവനോട്ട് നടക്കുക. നിന്നെയൊക്കെ കൂടെ കൊണ്ടു നടക്കുന്ന എന്നെ കക്കൂസിലിടുന്ന ചെരുപ്പൂരി അടിക്കണവനെ. ആ ചെരുപ്പടി അവന്റെ ഒരു ഡയലോഗ് മെക്കാനിക് എന്ന് പറഞ്ഞു കിടക്കുന്ന നാണോ കേട്ടോ നിനക്ക്? ആ ശരി, ആ 10 സ്റ്റാൻഡേർഡ് ബെഞ്ചിന് താഴെ കിടപ്പണ്ടാ, ഒന്നുകൂടി താഴെ നോക്കടാ. ആ കിട്ടിയാ? ആ എടുക്ക്, ആ മോളിത്തെ നട്ട് മുറുക്ക്, നന്നായി ടൈറ്റ് ചെയ്യടാ. ആ രാമസ്വാമി ഹെൽപ്പിന് വിളിക്കേ. ആ അങ്ങനെ ടൈറ്റ് ചെയ്, ആ കുറച്ചും ടൈറ്റ് ചെയ്. ആ ഇനി ഒന്ന് ഓൺ ചെയ്. ആ ഓക്കെ, ഒരു വണ്ടി വെച്ചവൻ ഒരു വർഷം റിപ്പയർ നടക്കുന്നു. ആ ശരി, ആ പണിയെല്ലാം കഴിഞ്ഞ ശേഷം എല്ലാവരെയും ഫോൺ ചെയ്ത് പറ. ഓക്കെ അല്ലേ? ആ ഓക്കെ. ഒരു വണ്ടി ഒരേ സമയം 50 പേരാണ് ഓടിക്കുന്നത്. സാറേ അത് കണ്ടോ? എന്താടാ? ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് അവിടെ നടക്കുന്ന കാര്യങ്ങൾ കൺട്രോൾ ചെയ്യുന്നു. ഇത് ബ്രില്യന്റ് സാധനമെന്നാ തോന്നുന്നത്. നമുക്ക് ഇവനെ പൊക്കിയ പല വെറൈറ്റി സീൻ കിട്ടും. മുട്ടിക്കോ, സംസാരിക്കോ, സംസാരിക്കോ. അത് വേണം. നമ്മുടെ സബ്ജക്ട് ഇല്ലേ, അതൊരു മ്യൂസിക്കൽ സബ്ജക്ട് ആണ്. മനസ്സിലായില്ലേ? നമ്മുടെ കഥയിൽ മ്യൂസിക് ആണ് പ്രധാന ഐറ്റം. എക്സ്ക്യൂസ് മീ, എന്താ സാർ ഈ മ്യൂസിക് എന്നാൽ? എന്താ മ്യൂസിക് എന്നാൽ? സംഗീതം എന്നല്ലേ? ഈ സംഗീതം എന്നാൽ? സംഗീതം എന്നാൽ സംഗീതം എന്നല്ലേ? ഈ സംഗീതം എവിടെ നിന്ന് വരുന്നതെന്ന് അറിയാമോ? എന്താ സാർ, ഇതുകൂടെ എനിക്ക് അറിയത്തില്ലെന്നാണ്. ഹാർമോണി പെട്ടിലാണ് വരുന്നത്. എന്താ സാർ ചിരിക്കുന്നത്? സംഗീതം പല വിധത്തിലുള്ളത്. എങ്ങനെ 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 എങ്ങനെ? എന്താ ശരി, ഈശ്വരൻ എവിടെയുള്ളത്? ഈശ്വരൻ എവിടെയാണ് ഇല്ലാത്തത്? തൂണിലുണ്ടാവും, തുറുമ്പിലുണ്ടാവും. അതുപോലെ തന്നെയാ സംഗീതവും. കൊത്തുന്ന കല്ലിലുണ്ടാകും, കരയുന്ന കുഞ്ഞിലുണ്ടാകും, കുത്തുന്ന കൊലയാളിയിലുണ്ടാകും, ഇയാളിലുണ്ടാകും, അവനിലുണ്ടാകും, ഇവനിലുണ്ടാകും, എന്തിന് നിങ്ങളിൽ പോലും ഉണ്ടാകും. സാർ
മനസ്സിലാവുന്ന രീതിയിൽ പറ സാർ. മനസ്സിലായില്ലല്ലേ? എന്തിനാ സാർ കുത്തിയത്? അടിച്ചപ്പോ ഒരു ശബ്ദം കേട്ടില്ലേ? ആ അതിലുണ്ട് സംഗീതം. കരഞ്ഞപ്പോ ഒരു ശബ്ദം കേട്ടില്ലേ? അതും ഒരു സംഗീത. ഇപ്പൊ ഒരു പുതിയ ശബ്ദം കേട്ടില്ലേ? അതും സംഗീതമാണ്. ഇങ്ങനെ സംഗീതം പല വിധത്തിലാ ഉള്ളത്. ശരി, ഇനി നമുക്കൊരു പുതിയ വിഷയത്തിലേക്ക് വരാം. അതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. സാറേ, സാർ ഇത് കണ്ടില്ലേ? സംഗീതത്തെ കുറിച്ച് മനോഹരമായി വിശദീകരിച്ചിട്ട് പെട്ടെന്നൊരു പുതിയ വിഷയത്തിലേക്ക് വന്നു. സാറേ, ഇവൻ സാധാരണക്കാരനല്ല. കണ്ടിന്യൂ ചെയ്തോ. ശരി, ഇതെന്താ? മൂന്ന്. ഇത് വരലല്ലടാ. മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കും? മൂന്ന് എന്താണ് ഇത് കുഴപ്പിക്കുന്നത്? എന്താ സാർ, ഇതുപോലും അറിയില്ലേ? നിലാവിന് ഇംഗ്ലീഷിൽ മൂന്ന് പറയുന്നത്. അതവൻ ചോദിച്ച മൂന്നിലേക്ക് ചെയ്യാണെങ്കിൽ മനസ്സിലായി സാർ. രാത്രിയിൽ ആകാശത്തിൽ വട്ടത്തിൽ വരത്തില്ല, അതിലെ സാർ ചോദിച്ചത്. എടാ, അത് ചന്ദ്രൻ. മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കും? മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കുന്നു കാണോ? ഇങ്ങനെ ഇരിക്കും. മൂന്നി തൊട്ടതാരേ പോടാ. ഈ ശങ്കരൻകുട്ടിയാടാ. ഏത് ശങ്കരൻകുട്ടി? മൂന്നി തൊട്ട ഈ ശങ്കരൻകുട്ടി. അത് പോട്ടെ, നീ ചെടിക്ക് വെള്ളമൊന്നും ഒഴിക്കാറില്ലേ? ചെടിക്ക് വെള്ളം ഒഴിച്ചില്ലെങ്കിലേ ഈ ഇലയെല്ലാം കൊഴിഞ്ഞു കൂടാ. അത് പോട്ടെ, ഈ രോമൊക്കെ നീ പറിക്കാറുണ്ടോ? രോമോ? പറിച്ചു പറിച്ചു പറിച്ചു. ഇതെന്താടാ? അത് അത് മീശ മീശ. ഇരിക്കാൻ. 35,000 അടിക്ക് മുകളിൽ ഫ്ലൈറ്റ് പറന്നോണ്ടിരിക്ക. അപ്പൊ എണീക്കാ മോടാ. സ്ലിപ്പായ ചെതറി പോവും. ബെൽറ്റ് ഇടാ. എന്താ ബെൽറ്റ് ഇടാ? ഒരു ഗ്രൂപ്പായിട്ട് ഇറങ്ങി തിരിച്ചിരിക്ക. എല്ലാരും എന്റെ അടുത്താണല്ലോ വരുന്നത്. കലൂരിൽ ഫ്ലൈറ്റ് ഇറങ്ങിയിട്ട് അരമണിക്കൂർ നേരമായില്ലേ? പിന്നെ എയർപോർട്ടിൽ എന്തായിരിക്കുന്നേ? എങ്ക പോറേ? തിയേറ്ററിൽ നിന്ന് വീട്ടിൽ പോയിട്ട് இருக்க. உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அழற? நமக்கு 10 ரவுண்ட் 15 ரவுண்ட் போனதுக்கு பின்னால மழை வேற பிரிண்டா குடுக்குறாங்க. அவ கேள்வி பட்டு எவனுமே உள்ள வர மாட்டேங்கிறான். தெல்லத்ர கர்ண கட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க. நோய் நோடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளை காணா? போயிட்டாரா? ஒட்டியே கேட்ட மாதிரி தியேட்டரும் கேட்டேனா? கப்பல் லோடிங் எல்லாம் முடிஞ்சுதா? லோடிங் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க. இருக்காரு இருக்காரு. ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டையை கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். கந்தா கடம்பா கதிர்வேலா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம்? இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கிறக்காக குடும்பத்தோட பழனி போய் நேத்தி கடை மண்டி நடந்தே வரேன் சார். இந்தாங்க பிரசாதம். சார், என்ன? என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5,000 லோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். யோ, ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்களுக்கு லோன் கொடுத்துருக்குறேயா சார்? அது என் மூத்த பிள்ளை 2 சார். அது போக எனக்கு இன்னும் 3 இருக்கு. மொத்தம் 5 சார். நீ வதவதன் பெத்துக்கிட்டே இருப்ப. மொத்த பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தா இந்த கம்பெனினே ஆவறது சார். நீங்க 5,000 முழுசா தரவனா சார்? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபா இருக்கு சார். இல்ல சார், அது போக 4,945 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே போய் கட்டிடுவேன் சார். 55 ரூபா ஒரு அமௌண்ட், அதை வச்சுக்கிட்டு லோன் கேக்குற? போயா போயா வெளியா. டேய் சார், அறிவழக மேனேஜர் வந்துட்டாரா? சார் சார், அவன் ஜென்மத்துக்கு வரமாட்டான் சார். அவன் புதுசா கல்யாணம் பண்ணல சார். அவன் புண்டாட்டிக்கு அவனுக்கு ஏதோ மனசாகுமா? பசங்க வீட்டை விட்டு முடியாண்டா சார். நானும் அவன் உருப்படுறதுக்காக லட்டு லட்டு ஐடியாவா கொடுத்தேன் சார். ஒண்ணுமே சேர்த்துல தப்பு தப்பா பண்றான். அதனால அவன் வேலைக்கு வருவாங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்தா அதை இன்னைக்கே எரேஸ் பண்ணிடுங்க. ஏய், நீ எரேஸ் பண்ணுன்ற அவர் என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு. குட் மார்னிங். உட்கார் உட்கார் அறிவழகா. என்ன உனக்கும் ஒய்ஃபுக்கும் எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் இவன் சொல்றானே சார்? இவன் கிடக்குற சார் லூசு பையன். என் ஒய்ஃப் இருக்க கிராமத்து பொண்ணு தான் சார். 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. ஆனா பயங்கரமான புத்திசாலி பொண்ணு சார். அப்படியா? நான் ஏதாச்சும் ஒரு மேட்டர் சொன்னு வச்சுக்கல டக்குன்னு புரிஞ்சுக்க சார். நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு
வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும் சொன்ன சரின்னு சொல்லிடுச்சு சார். குழந்தைன்னு பெற்றுக்கிட்டா ஒரே ஒரு குழந்தைன்னு சொன்ன அதுக்கு சரின்னு சொல்லிடுச்சா? ஏன் பக்கத்தவெல்லாம் வதவதன் பெத்துக்கும் போது நீ ஏன் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிற? அப்படி கேளுங்க சார். சார் மனசுனால ஒரு கட்டுப்பாடு வேணும் சார். இப்ப எக்கச்சக்கமா குழந்தை பெற்றுக்கணும்னு வச்சுக்கங்களேன், வீட்டுல நிம்மதி போயிடும். வீட்டுல நிம்மதி இல்லைன்னா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது. அப்புறம் குடும்பத்துல செலவு அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்க ஆபீஸ்ல கை நீட்ட வேண்டியதா போயிரு சார். அதனால ஒரே ஒரு குழந்தை பெத்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு நல்லது, ஆபீஸுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. எதிர்கால இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறேப்பா. மனுஷனா ஒரு பிரின்சிபல் இருக்கணும். பாக்க அப்பாவை மாதிரி இருக்கிறான். 16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க. ஏப்பா உனே அடிக்கிறாங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா, டிப்ஸ் குடுக்கறது தப்பாயா? அழகப்பட்டது டிப்ஸுக்கு மறுமை என்னயா? தர்மம் தர்மம் ஒன்னு தப்பாயா? அதுக்கு போய் இவ்வளவு வேற சேர்ந்து ஒரு அப்ராடிய போட்டு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா டிப்ஸ் குடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க சார்? இவன் டிப்ஸ் குடுத்தது என்னன்னு தெரியுமா சார்? டம்மி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க. வேற யாரு? எங்க அப்பே. அந்த சண்டால எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான். சரி, நான் போன நினைக்கல பார்த்து ஒத்த பக்க பிரிண்டால டம்மி நோட்டு வச்சிருப்பான் எனக்கு தெரியாம போச்சியா? நானும் அதை தெரியாதனமா அள்ளிட்டு வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டியா? இந்த அருவிகட்ட பரதேசி பயிலுகளும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. நான் ஓட்ட பேச இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா? இனிமேல் செய்ய மாட்டேன். ஒப்பனை காட்டுவியா? எங்க அப்பனையா? ஆமா. பின்னாலி வாங்க. என்ன கடையில் யாருங்க? கடையை போட்டு எங்க விடாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? சாரி ஃபார் தி டிசப்பாயின்ட். சார் 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 பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த? சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர். அப்படியா? ஆமா சார். எங்க கொஞ்சம் திரும்ப சார். சட்ட கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொல்லணும், ரொம்ப தெளிவா இருக்குன்னு நம்புங்க சார். சரி, ஆச்சு. 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் 3 செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற? நான் தான் சொல்லணும், நம்புங்க சார். தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். டார்ச் குசு, வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா, யுஎஸ்ஏ. ஐயா நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா. ஆமா, நீ யாரு? நான் தாயா இந்த கடை ஓனர். இதையாட்டா முதலே சொல்லல? அது எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்க. போய் தொலையட்டும். சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அட்ரஸ் சொல்ற? அப்பா அது அதே இடத்துல தான் இருக்கிறாஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்க கேக்குறியா? நீ பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா உனக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லண்டன் 1.5 மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது. அறிவு கெட்ட நாய். அப்பா ஐயா அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போவோம். ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா?
என்ன சிரிக்கிற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், சிரிக்கிற நீ? சிரிக்கிறனா கடவுளே? அந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். Excuse me, sorry for the disturbance. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவன் தெய்வமே? ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தலை போனா 96 தடவை அப்புறம் பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஒரு கருங்குரங்க ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர குருவிய கூட குறிவாத்து சொல்லலாம்னா அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்க மடக்க மடக்கு கண்ணை முடிக்கி குடிச்சு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குண்டானி எல்லாம் விளையாட்டு போரடிச்சு போச்சு. நம்ம பேசாம அம்மா அப்பா விளையாட்டு இல்லாம அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்ட எங்க மம்மி திட்டுவாங்களே. நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா பாவிகளா, என் வீக்னஸ் உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதச்சு நாசமாக்கிட்டீங்களா? அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா? கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு ஒருத்த மயக்க பிடிச்ச ஏதோ பேச்சுக்கிட்டான். ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலா கடை அல்வா மாதிரி லக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 
காப்பாற்றுறதுக்கு ஒன்றை ஏதாச்சும் லைக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா, ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா. நீ வம்சம் நாரினுப்பா, ஒரு நல்ல மருந்தா உடனே கொடுக்கு. இருக்கு எங்க? கங்காறு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப வந்திருக்காரு அவரு, இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முன்னா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன். சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார், சார், சிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட் எடுத்துக்குறாய் என் சங்கவி. வெளியில வந்து சீட் எடுத்து கொடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை? அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன என்னயா? ஒண்ணு இல்லன்னு. இதே மாதிரி ஒரு 1000 கிளி கூடி செஞ்சு மெட்ராஸ் முழுக்க பிராஞ்ச் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். அது விஷயமா சொல்லுங்க மேனேஜர். ஹலோ ஹலோ. தெரியுமா? தெரியும்.
உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியுதா? நாரப்பல ஒரு கிளி இவ்வளவு பேசுறத என்னால ஒத்துக்கிற முடியாது. எனக்கு கோபம் வந்துச்சு, ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விடுவே. உன்னை எப்படி ஊத்துவேன்? ஏன் உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. திறந்துட்டா முதல்ல இந்த கூண்டோட கதவை திறடா பாப்போம். திறக்கிறேன் திறக்கிறேன் திறக்கிறேன். டி எங்க ஓடுற எங்க ஓடுற பீஸ் போன பல்ப்பு. உங்க ஆத்தா ஒத்த கிளிக்கு உன்னை பெத்திருந்தா என்கிட்ட நேருக்கு நேரம் நின்று சண்டை போடு பாப்போம். என்ன என் முதலாளி உனக்கு வைக்க போறாருடா? அப்பா என்ன இதுக்கு முத கொண்டு நம்ம பேசுறது பூரா அப்படியே பேசுது. ரொம்ப நாளா பால பண்ணதுக்கு போல் இருக்கு. ஆறு மாசமா லோன் தாரே லோன் தாரேன்னு லோலோன்னு அலைய வச்சுட்டு கடைசியில லொல்லன்னு என்னையாச்சு? கிளிக்கெல்லாம் அவங்க லோன் தர மாட்டாங்களாம், புளிக்கிட்டா லோன் தருவாங்களாம். நான் புளிக்கு லோன் வாங்கி புளிச்சோசியமா பாக்க முடியும்? அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி ஆளுங்களே உச்சடி அடிச்சு குளோஸ் பண்ணி விடாது. என்ன ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் சந்ததியை காப்பாத்தா என் சங்கவி இருக்கா? சரி ஏய் சங்கவி, சங்கவி ஒரு மனுஷனை போட்டு எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அரவாளோட கேட்ல நிக்கிறான். ஓ மான மரியாதை கிடப்பாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்துல குடிக்கூடாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல. எவனும் குடிக்க கூடாது. நான் குடிச்சுக்கிறேன். எவனும் குடிக்க கூடாது. கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் தொட்டு நக்கிறேன். வேண்ண ஒரு பாட்டில் கொடு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா நீ யாரு? எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது? என்னைய ஏத்து பேசுறா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சு? உருக்க பேசப்படாது. ரணபலி ஆயிரம் ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனேதான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். 100 ரூபாய் தானே வேணும்? என்னது
அப்ப நான் வாங்குனது அதான்டா நாய நானும் கேக்குறேன் உங்ககிட்ட என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு யாருக்கா சார் அந்த 50 ரூபாய் என்னது பார் நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் 50 ரூபாய் கொடுத்துட்ட மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல ஆமா இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம் வெளிய பெருமாள் பக்தர்கள் பக்தியோட பஜனை பாடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்களும் கூட சேர்ந்து பக்தியோட பஜனை பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க அதேதான் நானும் சொல்றேன் அப்ப கும்பிட்டா பிள்ளைய கும்பிட்ட மாதிரி நீ போய் நல்லா விழுந்து பரண்டு கும்பிட்டு கொஞ்சோண்டு விபதி எழுதி கொண்டாந்து மேல விளாசிட்டு போய் படுப்பா தூக்கத்தை கெடுக்காதா டேய் நான் சொல்றபடி போய் பெருமாள் பாட்டு பாடல டீ போடுறதுக்கு சுடுதண்ணி வச்சிருக்கேன் கொண்டு வந்து மூஞ்சில கொட்டி மூஞ்சிலியா டேய் வர வர அந்த மனுஷன் தொல்ல தாங்க முடியலடா இதுக்கு எல்லாத்து முடிவு கட்டலாசியமா முடியுதானடா இந்த மாதிரி மாசம் முடியற வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்குவோம் அப்பதான் நமக்கு நிம்மதி கரெக்டா சொல்லடா அதுக்கு காசு அதான் ஓரத்துல பின்னாடி ஒரு பீரோ இருக்குல்ல அது ஒரு ஓரத்துல கைய வச்சா தீந்துது ஃபாலோ மீடா இதுலயே இப்ப பார்த்தாலும் குறியா இருக்காங்களே அப்ப பீரோ பிரட்டி விட்டத்துல போட்ட வேண்டியதுதான் படுக்கை இனிமேல் விட்டத்துல தான் பாண்டுரங்கா பண்டரிநாதா ஓ ஓ பக்தர்களே வாங்க எங்க பஜனை பாடல் உங்களை தட்டி எழுப்புச்சா யோ உங்க பஜனை பாடல் எல்லாம் ஒண்ணு எங்களை தட்டி எழுப்பல எங்க அப்பா தான் எங்களை திட்டி அமைச்சிருக்காரு சரி சாமி அதெல்லாம் இருக்கட்டா எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த பழைய பாண்டுரங்காவை ஓதிக்கிட்டே திரிவீங்க என்னப்பனே செய்யறது எங்க அப்பன் பாட்டெல்லாம் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போனான் இப்படி ஓல்ட் டைப்ல பாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிருவான் இப்ப எல்லாம் மக்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க அதனால ஏதாவது லேட்டஸ்டா பாடினாதான் மக்கள் உங்க ஜோதியில வந்து கலந்துப்பாங்க என்னடா அது அப்படிப்பட்ட டியூன் எங்க கைவசம் இல்லையே அப்புறம் எதுக்கு இந்த பொட்டி பழைய விலைக்கு இது போட்டு வேற தோல் பார்க்க வேண்டியதானா எங்க கைவசம் நிறைய டியூன் இருக்கு என்னடா வச்சு எடுத்து விட்டுருமா ஆரம்பிச்சிருவோங்க சாமி அந்த ஆர்மனியை பத்தி இங்க கொடுங்க அதுலயே நாங்க கித்தார் வாசிக்கிறோம் கொண்டாங்க கொண்டாங்க